ஓகே இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் த டேட்டா ஷிப்னா என்னென்னு பார்க்க பரோ செக்ஷன் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஓகே நம்பர் ஆஃப் த டேட்டாசிப் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் த டேட்டா ஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓகே கண்டிப்பாக கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் ஓகே நான் கண்டிப்பாக கேட்பேன் அன்னைக்கு பழைய கொஸ்டின் பார்த்து திருநூற்றுலேன் கொஷின்ஸ் இருந்தால் மோஸ்ட்லி வந்திருக்கு ஓகே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த டேட்டா ஷிப் அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை கம்பெனியில் டேட்டாஸை வந்து இருக்க முடியும் அந்த பொசிஷன் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் இருக்கேன் ஏபிசி லிமிடெட் கம்பெனியில் இருக்கே சரிங்களா அப்போது நான் வந்து எத்தனை கம்பெனியில் டேட்டா சார் கம்பெனி இதே மாதிரி ஒரு பத்து கம்பெனி நான் டேட்டா சேருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து கம்பெனி ஏபிசி லிமிடெட் இருக்குது டாட்டா கம்பெனி இருக்குது ரிலையன்ஸ் கம்பெனியில் இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது நம்ம நம்ம இந்தியாவில் எல்லா கம்பெனிலுமே கிட்டத்தட்ட நமக்கு நமக்கு இந்தியாவில் எத்தனை கம்பெனி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கம்பெனி இருக்காதான் அந்த ஒரு லட்சம் கம்பெனி நான் வந்து டேட்டாஸாக இருக்கே முடியுமா அப்படின்ட்டே கிடையாது ஓகேங்களா ஸோ என்னாலும் எனக்கு ஒரு லிமிட் இருக்குது சௌமியாக இத்தனை கம்பெனியில் இருக்க முடியும் மினிமம் இவ்வளோ தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதில் கம்பெனி செட் வந்து தாட்டிங்கன்னா செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க நீ ஒரு நாள் இத்தனை நம்பளை தான் இப்போ டேட்டாஸ் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது சரிங்களா ஸோ அந்த கண்டிஷன் பற்றி நான் பார்க்க போகிறது தான் நம்பர் ஒருத்தர் டேட்டா இப்போ ஓகேங்களா ஓகே அதாவது நான் ஒரு லட்சன்றது ஷார்ட் டேம் ஷார்ட் அது ஷார்ட் டேம் கம்பெனி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொன்னேன் சரி எனக்கு அண்டர்ஸ்ட் தெரியல ஒரு லட்சம் கம்பெனி அப்படின்னு சொல்லி சும்மா குத்துக்கமாக சொன்ன ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம் ஓகே இப்போது மொதல் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த டேட்டாசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் த சிப் டேட்டாசிப் டேட்டா சிப் அப்படின்றத உங்களுக்கு தனி வீடியோ போடுறது இருக்குங்களா அல்ரேட்டி தான் ஒன்றுமே இல்லை இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்கேன் பார்த்தீங்களா டேட்டா இருக்குன்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த கம்பெனியில் டாக்டராக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபாரினில் ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது ஏதோ நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறேன் ஃபாரிங் ஒரு சிக்ஸ் மந்த் நான் போய் கோச்சிங் பண்ண போகிறேன் கோச்சிங் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பனிலேருந்து விலகி நான் அந்த ஃபாரின் கம்பெனிக்கு பேசி ஃபாரின்க்கு பேர் வைக்கிங்களா அப்போது இந்தியாவில் இருக்க கம்பெனி நான் இல்லை அப்படின்னா மேபி இன்னொருத்தவங்களை யாராச்சும் ஒருத்தவங்க என்ன அப்படின்னா அப்பாயின்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஏன் என்னோட இடத்துல ஓகேங்களா அவங்க வந்து நான் இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்க வந்து விளக்கிட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்த்து ஒரு ஆறு மாதத்துக்கு என்னெல்லாம் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து டேட்டா சிப் ஆல்ரெடி டஸ்ஸு இருப்போம் ஆல்ரெடி டடஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போது நான் வந்து நீங்கள் வந்து ஒரு டே நீங்கள் வந்து இதோ ஃபாரின் போயிட்டீங்க சரிங்களா நீங்கள் ஒரு கம்பெனி டேட்டாஸ் இருக்கீங்க நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க ஃபாரின் போயிட்டிங்க ஓகேங்களா அப்படி போனீங்கன்னா என்ன வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த அப்பாயின்மெண்ட்டையும் நான் வந்து என்னோடய டேட்டா சிப்பில் இன்க்ளூட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து எத்தனை கம்பெனியாக டேட்டாஸ் இருக்கேன் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கான டேட்டா சிப்பாக இருக்கே பார்த்தீங்களா அதையும் நான் சேர்த்து என்ன பண்ணணும் இப்போ ஆல்ரெடி நான் ஒரு பத்து கம்பெனி இருக்கேன் அப்படின்னா அப்போது உங்களுக்கான ஒரு கம்பெனி அல்ரெடி டேஸா இருக்கேன் பார்த்திங்களா அதே சேர்த்து பதினோரு கம்பெனின்னு சொல்லிட்டு நான் கூட்டி வச்சுக்கணும் ஓகேங்களா புரியுதா ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி டேட்டா இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டா சிப்பில் ப்ளஸ் பண்ணும்போது இன்க்யூட் பண்ணும்போது அப்போ இதை நீங்கள் சேர்த்துக்கணும் ஓகேவா டவுட்னா ஏதாச்சும் கம்பெனி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் உயன் க்ளியர் பண்ணி விட்றேன் புரிஞ்சுன்னு தெரில சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் கேன் கோல்டு இஸ் தான் டுவெண்ட்டி அதாவது டுவெண்ட்டி இருக்கணும் ஓகேங்களா இப்போது நான் வந்து எத்தனை கம்பெனியில் டேட்டாஸ் இருக்க முடியும் அப்படின்னா இருபது கம்பெனிலாம் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்க முடியாது மேக்சிமம் இருபதாக இருக்க முடியும் சரிங்களா ஓகே அட் த டைம் ஆஃப் த பர்சன் கேன் நாட் பி த டேட்டாஸ் ஓகே மோர் தென் தென் டென் பப்ளிக் கம்பெனி ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பப்ளிக் கம்பெனிலாம் பத்துக்கு மேலே போகக்கூடாது ஓகேங்களா மே மேக்ஸிமம் வந்து இருபது ஓகே இருபது கம்பெனி மேலே நார்மலாக போகக்கூடாது ஆனால் பப்ளிக் கம்பெனியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கம்பெனி மேலே போகக்கூடாது எக்ஸாமில் உங்களை சொல்கிறேன் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃபைன் சார் வந்து நம்மளுக்கு நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் நான் எவ்வளோ டேட்டா சார் இருந்துக்கலாம் அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இருப்பாங்க அதனால இவ்வளோ சீரியஸாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி கொடுத்து இது பண்ணுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் இதில் எழுதலாம் உங்களுக்கு இதாக இருக்கும் பட் நோட் பண்ணிக்கோங்க ப்ரைவேட் கம்பெனின்னா டுவெண்ட்டி இல்லை வச்சுக்கோங்க ப்ரைவேட் கம்பெனியில் நான் வந்து இருபது கம்பெனிக்கு மற்ற இருபது கம்பெனி எழுந்துக்கலாம் ஓகேங்களா அப்போது இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன் பட் நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கணும் சரியா பத்து ப்ரைவேட் கம்பெனியில் நான் இருக்கேன் சரிங்களா பத்து கம்பெனி நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க சரிங்களா ப்ளஸ் பத்து பப்ளிக் கம்பெனியில் இருக்கீங்க இது இருந்துக்கலாமா இப்போ உங்களுக்கு நான் ப்ரொவிஷன்லாம் சொல்லிட்டேன் ப்ரொவிஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அவ சரிங்களா அதுக்குனால இது கரெக்டாக நான் கேட்குறேன் பத்து கம் ப்ரைவேட் கம்பெனி இருக்கீங்க பத்து பப்ளிக் கம்பெனி இருக்கீங்க அப்போ கரெக்டாக அப்படின்னு கேட்டால் எஸ் கரெக்ட் ஏன்னா பத்து ப்ரைவேட் பத்து பப்ளிக் கம்பெனி நம்ம இருந்துக்கலாம் ப்ரொவிஷன் படி சரிங்களா அதே மாதிரி பத்து ப்ரைவேட் கம்பெனி இருந்துக்கலாம் ப்ரைவேட் கம்பெனி இருபது கூட இருந்துக்கலாம் ஆனால் வந்து பப்ளிக் கம்பெனி பத்து இருந்துட்டிங்களா ஆல்ரெடி மேக்ஸிமம் இருபதுங்க புரியுதா மேக்ஸிமம் இருபது அதில் பத்து ப்ரைவேட் வந்துவிட்டீங்க பத்து பப்ளிக் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருபதுக்குள்ளே தான் இருக்கீங்க ஸோ இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்ட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் பதினோரு பப்ளிக் கம்பெனி இருக்கீங்க அப்படின்னா இது தப்பாக போயிடும் ஏன்னா ப்ரொவிஷன் படி நீங்கள் பத்து பப்ளிக் கம்பெனி தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் பதினோரு ப பதினோரு பப்ளிக் கம்பெனி ஒம்போது ப்ரைவேட் கம்பெனி இதை ரெண்டையும் கூட்டாக இரு வந்துருச்சு லைட்டாக மேம் அப்படிங்கிற தப்பு ஏன்னா நீங்கள் ஒன்றும் இங்கே கூட்டிட்டீங்க சரிங்களா பத்து பப்ளிக் கம்பெனி இங்கே பத்து அப்படின்னா ஓகே இங்கே எட்டு கம்பெனி இங்கே பத்து கம்பெனியாக ஓகே இங்கே பத்து விட்டு தாண்டக்கூடாது பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா பத்து கம்பெனியை விட்டு தாண்டக்கூடாது சரியா பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது பப்ளிக் கம்பெனின்னா பத்தை விட்டு தாண்டக்கூடாது சரியா அதுதான் ரொம்ப ப்ரொவிஷன் முக்கியமான ப்ரொவிஷன் இதை தான் ட்யூஷ் பண்ண கேட்பாங்க பயங்கரமாக ட்யூஷன் பண்ணி கேட்பாங்க ஏன் பழைய குசு பேப்பரை பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து சேல் நம்ம சேனல்லேயே பல குசு பேப்பர் சீரிஸ்க்கு தனியாக வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ என்ன கம்பெனி பப்ளிக் கம்பெனினா பத்து கம்பெனி தாண்டக்கூடாது சரிங்களா ப்ரைவேட் கம்பெனி நீ பத்து இருந்துக்கலாம் ப்ரைவேட் கம்பெனி நீ பதினொன்று கூட இருந்துக்கலாம் பதிமூணு இருந்துக்கலாம் பதினாலு இருந்துக்கலாம் ஆனால் இந்த ரெண்டையும் கூட்டும் போது இருபதுக்குள்ளே தாண்டக்கூடாது புரியுதா இந்த இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் பத்து ப்ரைவேட் கம்பெனியில் நான் இருக்கேன் ஓகேவா ம் பதினோரு பப்ளிக் கம்பெனியில் இருக்கேன் நான் வரைக்கும் கற்றுக்கிறது சொல்லியிருக்கேன் என்ன ரைட்டாக சொல்லுங்க அப்போ பத்து ப்ரைவேட் கம்பெனி பதினோரு பப்ளிக் கம்பெனி ரைட்டாக தாப்பா ப்ளேஸ் பண்ணி சும்மா பண்ணிப்பாங்க உங்களை அடிக்க போகிறதெல்லாம் உண்மை கிடையாது சரிங்களா நம்ம சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இது கேட்பாங்க இது வந்து இப்போ ஒருத்தர் எப்படி கேட்பாங்க தெரியுமா பத்து ப்ரைவேட் கம்பெனியாக ஒருத்தர் இருக்காருப்பா பழங்க அதாவது உங்கள் பேர் சுரேஷ்னு வச்சுக்கோங்க சுரேஷ் வந்து பத்து ப்ரைவேட் கம்பெனியில் இருக்காரு ஒரு பப்ளிக் கம்பெனி இருக்கார் கம்பெனி செக்ரெட்டரியா என்ன நினைக்கிறேன் அப்படின்ட்டு கேட்பாங்க அப்போ என்ன சொல்லணும் கம்பெனி செக்ரெட்டரியா இது வந்து தப்பு என்ன தப்பு கம்பெனி வந்து தேர்ட்டின் படி செக்ஷன் ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் படி ஒரு ஒரு டேட்டாஸ் வந்து பத்துக்கு மேலே தாண்டக்கூடாது பட் இவர் வந்து ஒரு பதினோரு கம்பெனிக்கு மேலே இருக்கனால இவர் வந்து தப்பு இவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் சரிங்களா இவர் வந்து டுவெண்ட்டிக்கு மேலே தாண்டக்கூடாது மிச்சம் இருக்க ஒன்றை வந்து ஒரு வெளியே இட்டுறணும் ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ இருபத்தொன்று இருபத்தொன்னாயிரம் இருக்கு ஸோ அப்படி இருபத்தொன்னா ஆகும்போது ஒன்று மட்டும் ஒரு விலை கட்டுணும் தான் அந்த மென்ட் இருக்கீங்களா இந்த மாதிரி தான் எழுதணும் ஓகே இப்போது இன்னொன்று ஒன்றுக்கு முக்கியமான ப்ரொவிஷன்ஸு சரிங்களா செக்ஷன் எயிட் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா எல்லாம் தேவையே கிடையாது சரிங்களா இந்த செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கம்பெனிஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற இது வந்து நாட் அப்ளிகம்பி டு த செக்ஷன் எயிட் கம்பெனி மிக முக்கியமான ஒரு லைன் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்றத அவங்க சொன்னால் சொல்கிறேன் வேறு என்ன இதுலேயே இம்பார்ட்டன் அப்படின்ற ஓகே நெக்ஸ்ட்டு எது இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா பப்ளி அதாவது கோல்டிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி சப்ஜெக்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை வந்து டேட்டா சிப்பில் இன் இது பண்ணும்போது கால்கேட் பண்ணும்போது அதையும் செத்துக்கிறோணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஸோ பார்த்துச்சுக்கோங்க முக்கியமான டாபிக் ஓகே ம் ஓகே இப்போ வந்து டார்மெண்ட் கம்பெனி இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்றத உங்களுக்கு கொஷின் கேட்டுருக்கலாம் நீங்களே அவங்களுக்கு வந்து ஐடியா துணை இருக்குது நம்ம படிக்கும்போது டாமெண்ட் கம்பெனி விட்டுட்டாங்களே இவங்க அப்படின்ட்டு டார் கம்பெனி சேர்க்கக்கூடாது இப்போ வந்து நான் ஒரு வந்து பத்து கம்பெனியில் வந்து பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா டார்மெண்ட் கம்பெனியில் நான் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறேன் டார்மெண்ட் கம்பெனி ஒரு கம்பெனியில் வந்து டேட்டாஸ் இருக்கேன் அப்படின்னா இந்த பத்து கூட்டும் போது பத்து எட்டு பப்ளிக் கம்பெனி இது பிரைவேட் கம்பெனி இது பப்ளிக் கம்பெனி அப்போ டார்மெண்ட் கம்பெனியில் நான் பதினெட்டு இருக்கா டாமர் கம்பெனியில் நான் ஒன்று இருக்கேன் அப்போ பத்தொம்போது அப்படிலாம் எடுக்கக்கூடாது ஓகேவா ஏன் அப்படின்னா இது வந்து டார்மெண்ட் கம்பெனி ஸோ இது வந்து எடுக்கக்கூடாது ஓகேவா மொத்தம் பதினெட்டு தான் நீங்கள் கால்கேட் பண்ணணும் இப்போ டாமர் கம்பெனி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கவே வேணாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா கம்பெனியில் சொல்லுங்கள் இது நல்லா டீட்டெயிலாக கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பெனால்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் பெனால்ட்டி எவ்வளோ பார்த்துக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க எவ்ரி டேக்கு சரிங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு டூரிங் த காண்ட்வரேஷன் கண்டினியூ எவ்வளோ போகிற நாளைக்கு நீ ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் இந்த மாதிரி நீ நம்பிக்கிட்டீங்க ஒருத்தர் கம்பெனியில் நீங்கள் வந்து இருக்கீங்க இப்போ பொவிஷன் பண்ணி நீங்கள் தாண்டிவிட்டீங்க ஏன்னா பதினோரு பப்ளிக் கம்பெனியில் இருக்கீங்க இந்த மாதிரி சம்திங் எதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து தூக்கிட்டு ஓகேங்களா அது நீங்கள் ஐயர் ரூபா கட்டுறமா தானே ஓகே இப்போ வந்து அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட் கம்பெனி கொடுத்துருக்காங்க அதுதான் தேவை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க இதை இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸை கொடுக்குற மேபி பார்த்துக்கோங்க பாக்ஸுக்கு நான் சொன்னதாக தான் இருக்கும் பட் அதான் ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாக்ஸ் போட்டு கம் காமிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஓகே